வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாலையிட வந்தவன் நாவல். அந்த வீடு காலை நேர பரபரப்பில் இயங்கி கொண்டிருந்தது. மங்களமோ சுறுசுறுப்பாக வீட்டை அலங்கரித்து கொண்டிருந்தாள். கூடவே தன் இரண்டு மகள்களையும் விரட்டி அடித்து கொண்டிருந்தாள். ஏய் மதுரிமா, அப்பா எங்கன்னு பாரு என்று தன் இளைய மகளுக்கு கட்டளையிட்டாள் மங்களம். சரிம்மா என்று சொல்லிக்கொண்டு வெளியில் ஓடிப்போய் பார்த்தாள் மது என்கிற மதுரிமா. மதுரிமா சுப்பிரமணியம் மங்களம் தம்பதியரின் இளைய மகள். கல்லூரியில் எம்எஸ்சி முதலாம் ஆண்டு பயில்கின்றாள். அவர்களின் முதலாவது பெண் ஐஸ்வர்யா ஏரோநாட்டிக்கல் படித்து முடித்துவிட்டு வேலை வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறாள். மதுரிமாவும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே 2 ஆண்டுகள் இடைவெளி. இருந்தாலுமே இருவரும் பார்ப்பதற்கு ஏறத்தாழ ஒன்று போலத்தான் இருப்பார்கள். பழகியவர்களை தவிர திடீரென்று பார்ப்பவர்களுக்கு அடையாளம் காண்பது கூட கடினம்தான். மது வாசலுக்கு சென்று எட்டி பார்த்தாள். சுப்பிரமணியம் முன்புற தோட்டத்தின் முகப்பில் நின்று கொண்டு எட்டி எட்டி காம்பவுண்டையே தாண்டி வீதியின் வாயிலையே பார்த்து கொண்டிருந்தார். அப்பா அங்கே நின்றுக்கிட்டு என்னத்தப்பா அப்படி பார்த்துட்ருக்கிறீங்க? அம்மா உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க, கேட்கலையா? வாங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி உள்ளே சென்றாள் மதுரிமா. என்ன மங்களம், எதுக்கு இப்படி கூப்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சுப்பிரமணியம். வாயிலேயே தவம் இருந்தால் மட்டும் போதுமா? வர்ற தம்பிக்கு மேல் மாடியில் எல்லா வசதியும் இருக்குதானே பார்க்க வேண்டாமா? என்ன பார்க்க சொல்கிற, அந்த தம்பி வந்த பின்னாடி அதுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான் என்று சாதாரணமாக அவர் சொல்ல, அப்படி இல்லை, வந்த உடனே உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட அங்கே இல்லை, எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துட்டோம். 3 சேர் இருக்கிற இந்த சோஃபா செட் மட்டும் பிடிச்சு போய் மேலே போட்டுடுங்க, அந்த தம்பிக்கு உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கும் வசதியாகவும் போயிடும். சொன்ன மனைவியை கண்ணகல வியப்போடு பார்த்தார் சுப்பிரமணியம். என்ன அப்படி முட்டை கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? சொன்னதை செய்யுங்க முதல்ல என்று திரும்பவும் மங்களம் கத்த, மங்களம் நீ அடி பேசுகிற என்று வியப்போடு கேட்டார். ஏன், உங்கள் கண் என்ன பின்னாடியே இருக்குது? நான் தானே பேசுகிறேன், என் முகத்தையும் என் வாயும் பார்த்தா தெரியலையா? இல்லை நேற்று சொன்னதை நினச்சி பார்த்தேன், அதுதான் நம்பவே முடியல கேட்டேன் என்று அவர் சிரித்து கொண்டே சொல்ல, போதும் போதும், சமயம் கிடைச்சா என்னை வாடுறதுலேயே குறியாயிருங்க, போங்க போய் வேலையை பாருங்க என்று விரட்டினாள் மங்களம். நேற்று இதே மங்களம்தான், எதற்காக அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும், வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தங்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்குதா என்று போர்க்கொடி பிடித்தாள். கணவனிடம் அதை நினைத்து பார்த்துத்தான் இப்பொழுது சுப்பிரமணியம் அவளின் காலை வாரினார். அவரின் மனமோ நேற்று நடந்த நிகழ்வுகளை அசை போட்டபடி அப்படியே முன்புறம் சென்றது. சுப்பிரமணியம் அந்த காலை வேளையில் பரபரப்பாக மனைவி மங்களத்திடம் வந்து அந்த செய்தியை சொன்னார். மங்களம், என் நண்பன் சுந்தரத்தின் மகன் தயாளன் வருகிறான், மாடியை சுத்தப்படுத்தி வைய, பையன் அங்கேயே தங்கி கொள்ளட்டும். யார் இங்கே தங்கி படிக்க போகிறானா? உங்கள் நண்பன் மகன். அவன் சமையலறையில் காய்களை அவள் வதக்கி கொண்டே கேட்டாள் மங்களம். மங்களம் இருவரும் புறப்படுவதற்கு முன் எல்லாமே தயாராக இருக்க வேண்டும் மகள்களுக்கு என்று அவசரம் அவசரமாக நெற்றிய வியர்வை வழிய சமையல் செய்து கொண்டிருந்தாள். என்னது படிக்கிறானா? அவன் 28 வயசான வளர்ந்த பிள்ளடி, வியாபார விஷயமா இங்கே வந்து தங்குறான். அப்படியா? ஸ்தம்பித்து போய் கணவர் பக்கம் திரும்பினாள் மங்களம், அவள் கண்களில் கொதிப்பு. என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க? வயசு பொண்ணுங்க 2 பேர் நம்ம வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இங்கே போய் ஒரு வயசு பையனை தங்க வைக்கிறீங்களே, இதுவே உங்களுக்கு நல்லா இருக்குதா? பதறாத மங்களம், கோபப்படாமல் நான் சொல்கிறத கேளு. என்ன கேட்குறதான், அறிவு கட்டத்தனமாக பேசுவீங்க, நான் அதை கேட்கணுமா? அடி அசடு, என் நண்பன் இங்கே அவன் பையனை அனுப்பி வைக்கும் நோக்கமே அவனை நம்ம வீட்டு மாப்பிள்ளையை ஆக்கிக்கிறது தான். கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறானா பையன். என்ன ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பிள்ளையா என்று கண்களை விரித்தாள் மங்களம். ஆமாம் மங்களம், அவனுக்கு இந்த காலத்து பெண்களை பார்க்கவே பிடிக்கிறது இல்லையா? நாகரிகம் மோகமோ உல்லாச வாழ்க்கையுமா திரிகிற பெண்களை பார்த்தா அவனுக்கு வெறுப்பு தான் வருதான். என்ன இந்த நாகரிகமான உலகத்தில் நாகரிக பெண்களை பிடிக்காத ஒருவனா என்று சொல்லி கன்னத்தில் கை வைத்து கொண்டாள் மங்களம். மங்களம், அவன் நம்ம 2 பெண்களில் ஒருத்தியை அவன் மகனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணி தான் இங்கே அனுப்புகிறான். தயாளனிடம் மனதை எப்படியாவது மாற்ற சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்னிடம் சுந்தரம். அது சரிங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்களும் நாகரிகமாக தானே இருக்கிறாளுங்க, அதுவும் பெரியவள் அதி நாகரிகமாச்சே, எப்படி அதுவும் இந்த காலத்தில் போய் இப்படி ஒரு பையனா? ஆமாம் மங்களம், தனக்கு வருகிற மனைவி நாகரிக பெண்ணாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற பசங்க மத்தியில் இப்படியும் ஒருத்தன். ஆச்சரியமாக தான் இருக்குது, அவன் இந்த வீட்டு வருங்கால மாப்பிள்ளையாக வந்தால் சந்தோஷம்தான், நினைக்கும் போதே சந்தோஷமாக தான் இருக்குது.
நம்ம மது இவனுக்கு ஏற்றவளாக தான் இருப்பான்னு தோணுது. ஆனால் ஐஸ்வர்யா இருக்க இவளுக்கு முடி போட முடியாது இல்லையா? ஐஸ்வர்யாவை கொஞ்சம் மாற்றி இவனுக்கு கட்டி வைக்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என்று ஆமோதித்தாள் மங்களம். யாருக்குப்பா மாப்பிள்ளை என்று கேட்டுக்கொண்டே சாப்பாட்டு மேஜை முன் வந்து அமர்ந்து கொண்டாள் ஐஸ்வர்யா. அழகாக உடலை இறுக்கி பிடித்த ஜீன்ஸில், அசிங்கமான வாசகங்கள் நிறைந்த டீஷர்ட்டில், லூஸான ஹேர் ஸ்டைல், இதழ்களில் அழுத்தமான உதட்டு சாயம் என்று வந்து அமர்ந்த ஐஸ்வர்யாவை பார்க்க தாய்க்கே கோபம் தலைக்கேறியது. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு லட்சணத்தை என்ன அவதாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான்னு பார்த்தீங்களா? ஏண்டி இந்த கன்றாவியெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு புடவையை சுத்தினாத்தான் என்ன என்று எரிச்சலுடன் சொன்னாள் மங்களம். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னவா, நல்லா தானே இருக்குது? அதை விடு, யாருமா மாப்பிள்ள, என்ன ராஜ மரியாதையெல்லாம் நடக்குது சொல்லுங்கள் முதல்ல யாருன்னு. என்னோட பால்ய நண்பன் சுந்தரத்தோட மகன் தயாலன் இங்கே வரான், ஒரு வருடம் இங்கே தங்குறதா இருக்கிறான். அவனைத்தான் மாப்பிள்ளை என்று சொன்னேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறவனும் அவன்தா. ஓ, அப்பா மதுவுக்கு மாப்பிள்ளை ரெடின்னு சொல்லுங்க என்று கேட்டு சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள். ஏன் யார் கண்டா உனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா? மதுவுக்கு வேறு இடத்துல கூட மாப்பிள்ளை அமையக்கூடியதாக கூட இருக்கலாம் என்று அப்பா சொல்ல, கேட்டவள், என்னை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் எந்த ஆகாய கோட்டையும் கட்ட வேண்டாம். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மோடிலேயே இல்லை. ஏய், நீ கல்யாணம் பண்ணிக்காம மதுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியுமா? நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பேன், ஆனால் இப்போ கிடையாது, அதுக்கு கால நேரம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாள். என்னம்மா அதுக்குள்ளே எழுந்துட்ட, டைம் ஆச்சுப்பா, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கிளம்புற என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் ஐஸ்வர்யா. என்ன, இன்னும் மதுரை மாவை காணோமே என்று கேட்டார் சுப்பிரமணியம் மங்களத்தை பார்த்து. அவளை அவ குளிச்சிட்ருக்கிறா, இனிமேத்தான் வருவா சாப்பிட என்று மங்களம் சொல்ல தலையாட்டி கொண்டு சாப்பிட அமர்ந்தார் சுப்பிரமணியம். மதுரிமா அழகாக புடவை உடுத்தி 5.5 அடி உயரத்தில் கன்னத்தில் குழிவில் இடைவரை நீண்ட கூந்தல் தொடையை தொட அதை தளர பின்னி அடியில் ஒரு பேண்டு போட்டுக்கொண்டு அடக்கி அழகே உருவாக வந்து அமர்ந்தாள் ஐஸ்வர்யா. அதிநாகரிக பிரியை கழுத்து வரை வெட்டப்பட்ட கூந்தல், அடிக்கடி அழகு நிலையத்திற்கு சென்று தன்னை அழகுபடுத்தி கொள்வாள். ஆனால் மதுரிமா அப்படியெல்லாம் இல்லை. அடர்ந்த இடைவரை தவளும் கூந்தலை தினமும் பராமரித்து பின்னி கொள்வாள். சுபாவத்திலும் இருவருக்குமே எத்தனை வித்தியாசம்! தான் அழகு என்ற கர்வம் ஐஸ்வர்யாவுக்கு என்றைக்குமே உண்டு. அவளது கண்களிலும் அது பட்டு தெரிக்கும். நடையில் ஒரு ஆர்வம், ஆணவம், இதழ்களில் மற்றவர்களை மட்டம் தட்டும் ஒரு அலட்சிய புன்னகை, என்னை விட நீ அழகா என்பது போல எப்பொழுதுமே ஒளிரும். ஆனால் மதுரிமா அப்படிப்பட்டவள் இல்லை. கண்களில் வசீகரிக்கும் சிநேக பார்வை, இதழ்களில் எப்பொழுதுமே அமைதியான ஒரு புன்னகை, வார்த்தைகளில் பணிவு, மென்மை, அழகும் அமைதியும் ஒருங்கே உருவானவள் மதுரிமா. எம்எஸ்சி முடித்துவிட்டு பிஹெச்டி பட்டம் பெற்று கல்லூரி பேராசிரியாக வேண்டும் என்பது மதுரிமாவின் நீண்ட நாளைய விருப்பம். இருவருக்கும் அவர்களின் குணாதிசயத்தில் எத்தனை வித்தியாசம்! மங்களத்துக்கு தன் மகள் மதுரிமாவை நினைத்து எப்பொழுதுமே பெருமைதான். அவளது விழிகள் மைத்தீட்டாமலே அழகாக வசீகரிக்கும். ஐஸ்வர்யாவைப் போல உதட்டுக்கு அழுத்த சாயம் இடாமலே அவள் உதடுகள் ரோஜா வண்ணத்தில் மிளிரும். ஒரு பெண் என்றால் எப்படி அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தாள் மதுரிமா. அம்மா பசிக்குது, அம்மா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க என்று சொல்லிக்கொண்டு அந்த டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். அம்மா, ஐஸ்வர்யா எங்க, அதுக்குள்ளே போயிட்டாளா? என்னம்மா, அவள் இப்போ தான் கிளம்பினா. மது, உங்கள் அப்பாவோட நண்பரின் மகன் இங்கே வந்து இப்போ தங்க போகிறான். அவனை நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிக்கலான்னு அப்பா யோசனை சொல்கிறாரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்று சொல்லிவிட்டு அவள் தட்டில் இட்லியை பரிமாறி சட்னி சாம்பாரை ஊற்றினாள் மங்களம். என்னம்மா சொல்கிறீங்க என்று கண்களில் திகைப்போடு தாயை பார்த்து கேட்டாள் மது. அவனை நம்ம வீட்டு மாடியில் தான் தங்க வைக்கப் போகிறார் அப்பா. அவரின் நண்பரின் மகன் இல்லையா, ரொம்ப பெரிய இடம், பார்க்கலாம் யாருக்கு அவனை கட்டிக்க கொடுப்புன்னு இருக்குதோன்னு. என்னம்மா இது அசிங்கம்மா, உலகத்திலேயே இவன் தான் ஆம்பளை, இவனை விட்டு ஆளே இல்லைன்ற மாதிரி என்ன பேச்சு இது? எதுக்கு இந்த பில்டப்பு? நீ சொல்கிறதும் சரிதான், முதல்ல அந்த பிள்ளை இங்கே வந்து தங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா, இப்போ நான் கிளம்புறேன், காலேஜுக்கு டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். ஓகே, புறப்படு என்று சொல்ல, அம்மாடி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாசாங்க பயத்துடன் ஓடிய மகளை சிரிப்புடன் பார்த்தாள் மங்களம். ஏனோ தயாளனை பற்றி மனதிற்குள் ஒரு அறிப்பு மங்களத்துக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. அவன் நல்லவனா கெட்டவனா, நாம் பெண்ணை நன்றாக வைத்து பார்த்து கொள்வானா, ஒருவேளை பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் என்ன செய்வது என்று பலவாறு குழம்பித்தான் நின்றிருந்தாள். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையாகிவிடக்கூடாதே, தாய் மனம் தவித்தது. ஆனால் தயாளனை பார்க்கும் வரைதான் அந்த சஞ்சலம் தவிப்பு எல்லாமே. அவனை கண்ட முதலே இவன்தான் என் வீட்டு மாப்பிள்ளை என்று முடிவை செய்து விட்டாள் மங்களம். காலை 10 மணி வாக்கில் வந்து இறங்கினான் தயாளன். படித்த கலைமுகத்தில் தோன்றியது.
அழகான விசாலமான நெற்றி, கண்களின் கூர்மை எதையும் சரியாக எடை போடுவதில் வல்லவன் என்று காட்டியது. உதடுகளில் அழுத்தமோ அவன் மிகவும் அழுத்தமானவன் என்று காட்டியது. 6 அடிக்கும் சற்று அதிகமான உயரம், பறந்து விரிந்த தேக்கு மரத்தை கடைந்தெடுத்தது போன்ற தோள்கள், இரும்பை ஒத்த தேகம், படிக்கட்டுகளாக அமைந்து இறுகிய வயிறு, அந்த முறுக்கேறிய உடம்பு என்னை எதிர்த்து பார் என்று பயம் காட்டுவது போல. மா நிறத்தில் கலையாக அம்சமாக இருந்தான், ஒரு கிரேக்க சிற்பம் போலவே. வாப்பா தயாலா, பயணம் சுகமாக இருந்ததா என்று அன்புடன் விசாரித்து வரவேற்றார் அவனை சுப்பிரமணியம். ஒரு தொந்தரவும் இல்லை மாமா, சரியா உங்களது வீட்டை கண்டுபிடித்து வந்துவிட்டேன் என்று புன்னகைத்தான் தயாலன். தயாலனை பார்த்ததும் அழைத்து போய் நின்று விட்டாள் மங்களம். என்ன அழகாக இருக்கிறான், இவனை மாப்பிள்ளையாக அடைய முதல்ல கொடுத்து வைத்திருக்க வேண்டும்தா என்று உள்ளுக்குள்ளேயே சிலாகித்து கொண்டாள். அவன் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் விழுந்த குழி மங்களத்தையே வெக்கம் கொள்ளச் செய்தது என்றால், தன் மகள் ஐஸ்வர்யாவுக்கு எப்படியும் இது போன்ற ஒரு மாப்பிள்ளை கட்டி வைத்தால்தான் அவள் எதிர்பார்ப்பு ஈடாகும் என்று நினைத்து கொண்டாள் மங்களம். மங்களத்துக்கு எப்பொழுதுமே தனது ஐஸ்வர்யாவை நினைத்துதான் பயமே. மதுரிமா எந்த வீட்டிலும் பொருந்தி போய்விடுவாள் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் அவள் பெரிய மகளை நினைத்துத்தான் வருத்தமே கொண்டாள். அவள் மனமோ ஐஸ்வர்யாவுக்கு தயாலன் தான் என்று முடிச்சே போட்டது. ஐஸ்வர்யாவும் இந்த ஆண் அழகனை பார்த்தால் நிச்சயமாக மயங்கிதான் போவாள் என்று நினைத்து கொண்டார். மலைத்து போய் நின்ற அவளின் அருகே வந்த சுப்பிரமணியம், என்ன மங்களம், விருந்தாளிய வாசல்ல வச்சுக்கிட்டே சிலையாட்ட நிற்கிற, உள்ள கூப்பிட என்று சொல்லி கேலி செய்தார். வாங்க தம்பி உள்ள, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கையோடு நலம் விசாரித்தார் மங்களம். அப்பா உங்களை பற்றி சொல்லிட்டே இருந்தார், ரொம்பவே கோவையில் எனக்கு இருக்கிற ஒரே நண்பர் குடும்பம் உங்களது தான் எப்பவுமே பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பார் என்று புன்னகைத்தான். அவனது சகஜமான அணுகுமுறையும் புன்னகை முகமும் பேச்சும் ரொம்பவே பிடித்து போனது மங்களத்துக்கு. சரி போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க தம்பி, சாப்பிட்லாம் என்று அழைத்தாள். ஐயோ வேண்டாமா, நான் ட்ரெயினில் வரும்போதே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்தேன், இப்போ எனக்கு எதுவும் வேணாம் என்று மறுத்தான் தயாலன். மங்களத்திற்கு வருத்தமாக போய்விட்டது. சரி என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, சரி தம்பி ஒரு காப்பியாவது குடிங்க என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள். சுப்பிரமணியனும் தயாலனும் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தார்கள். தனது பாலிய வயது நண்பனின் அட்டகாசங்களை சொல்லி சிரித்து கொண்டிருந்தார் சுப்பிரமணியம். நேரம் போனதே தெரியவில்லை பேச்சு சுவாரஸ்யத்தில். என்ன நீங்கள் பாட்டுக்கு சும்மா தொணதுணன்னு பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி, தம்பி போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வரட்டுமே, ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறார் இல்லையா. காப்பி டம்ளரை எடுத்து வந்த மங்களம் சொல்ல, எதுக்கு அந்த மரியாதையெல்லாம், என்னை தயாலன்னே பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன் அத்தை என்றான் தயாலன். அது எப்படி என்று ஆரம்பித்த மனைவியை கையால் அடக்கினார் சுப்பிரமணியம். தயாலன் சொல்கிறதும் சரிதானே மங்களம், அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தானே, 3வது மனிதனாக நினைத்து பேச வேண்டாமே. சரியப்பா போய் ஓய்வெடுத்துக்கோ, மாடியில் உனக்கு வசதியாக இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் என்றதுமே தயாலன் எழுந்து சென்றான். மாலையில் வீடு வந்த மது, என்னம்மா உன் மாப்பிள்ளை வந்தாச்சா என்று கேலி பண்ண, மெதுவாக பேசிடி, மேலே தான் இருக்குது அந்த தம்பி, அது மட்டும் இல்லை அவருக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கிற விஷயம் எல்லாமே தெரியாது என்று படபடத்தாள் அம்மா. சரி சரி டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம் விடு என்று சொல்லிவிட்டு அலட்சியமாக வெளியே வர, அப்பொழுது தான் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் தயாலன். கம்பீரமாக கிரே கலர் சட்டை, பிளாக் ஜீன்ஸ் என்று இறங்கி வந்து கொண்டிருந்தவன் ஒரு கையால் சட்டையின் கையை இழுத்து விட்டு கொண்டே அவன் இறங்கிய ஸ்டைலில் மெய் மறந்து நின்று போனாள் கண்களில் காதலுடன் மதுரிமா. பார்த்தவுடனே காதல் என்பார்களே, அப்படி பத்தி கொண்டது தீ மதுவின் மனதில். அவளை கேட்காமலேயே மனதுக்குள் புகுந்துவிட்ட தயாலன் அங்கே கால் மேல் கால் போட்டு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தான் மதுரிமாவின் நெஞ்சில். ஹாய், என் பெயர் தயாலன் என்று சொல்லி கைகளை நீட்டினான். கனவிலிருந்து விடுபட்டவள் போல ஹலோ என்று அவன் கைகளை பற்றி கொளுக்கினாள் மது, கண்களில் கனவுகளோடு. அவளது கருவண்டு கண்கள் அவனது முகத்தையே சுற்றி சுற்றி வந்து ஆராய்ந்தன. ஆண்களில் இப்படியும் ஒரு அழகனா என்று கேள்வி மனதில் ஆழமாக முளைத்தது. நீங்கள் சுப்பிரமணிய மாமாவின் மகளா என்று இயல்பாக கேட்டு சிரிக்க, அவன் கண்ண குழி அவளை மேலும் இம்சை செய்தது. அவள் கண்கள் வெளியே அவனை பார்த்து கொண்டே நின்றன. என்ன ஒரு 70-75 கிடைக்குமா என்று கேட்டான். என்ன என்று அவள் முழிக்க, அட சரி ஒரு 40-50 அதுவும் இல்லையா, சரி ஒரு 25 அதுக்கு மேலே குறைக்காதீங்க, எனக்கே என்னை பார்க்க அசிங்கமாக போயிடும் என்று கேட்டு அட்டகாசமாக சிரித்தான். சிரிக்கும்போது அவன் அழகையே மெய்மறந்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். புரியாமல் கேட்டாள், என்ன கணக்கது? அதுவா, நீங்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா, அதனால் எனக்கு எவ்வளவு மார்க் போட்டீர்கள் என்று கேட்டேன், மேலும் நான் பாஸ் பண்ணினேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள ஆவல் என்றான் சிரித்தபடியே.
சிரிக்காதடா, உன் கண்ணத்து குழி என்னை பேசவே விடமாட்டேன் என்கிறது என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அவனை பார்த்து ஏதோ ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டீங்க என்று கஞ்சிமிட்டவும் செய்தாள். என் மதிப்பு அவ்வளவுதானா? சரி போகட்டும், விடுங்கள். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? என்ன படிக்கிறீர்கள்? இல்லை வேலை செய்கிறீர்களா? நான் மதுரிமா, எம்எஸ்சி படிக்கிறேன், அடுத்து பிஹெச்டி பண்ண ஆசை என்று சொல்லி புன்னகைத்தாள். அவள் பிஹெச்டி பண்ண ஆசை என்றதுமே அவனுக்குள் ஆர்வம் அதிசயம். பெண்கள் அதிகம் படிக்க வேண்டும், அப்போது தான் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் வரும் என்று அவளை பாராட்டினான். அவனது கலகலப்பான பேச்சும் நல்ல சிந்தனையும் அவளது மனதை கவர்ந்தது. அம்மா எங்கே உள்ளே இருக்காங்களா? தயாப்பா வந்துட்டேன்ப்பா, மாடியிலிருந்து நீ வரதை பார்த்தேனா, காப்பி போட போனேன், அப்படியே சூடாக மிளகா பஜ்ஜியும் செஞ்சிருக்கிறேன், சாப்பிட வாப்பா என்று சொன்னாள் மங்களம். சரிம்மா என்று எந்தவித கூச்சலும் இல்லாமல் இயல்பாக வந்து அமர்ந்து அவள் கொடுத்த மிளகாய் பஜ்ஜியையும் காப்பியையும் குடித்தான். அருமையாக இருக்குதுமா, இந்த உலகத்திலேயே என் அம்மாவின் கைப்பக்குவம் தான் சுவைன்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் கைப்பக்குவம் அலாதி சுவையாக இருக்குது, அந்த பட்டியலில் நீங்களும் சேர்ந்துட்டீங்க. அவன் பாராட்டியதில் அப்படியே உருகிப்போய் இன்னும் இரண்டு பஜ்ஜியை எடுத்து அவன் தட்டில் வைத்தாள். ஐயோ அம்மா, போதும், நான் என்ன எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட்றதில்லை. இல்லை, நீங்கள் கொடுத்தீங்களேன்னு தான் நான் ரெண்டே ரெண்டு போதுமா எனக்கு அவசரமாக மறுத்தான் தயாளன். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு மதுவையும் பார்த்து வருகிறேன் மது என்று தலையாட்டி விட்டு சென்றான். அவன் போவதையே வைத்த வழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மதுரிமா. பையன் எப்படி மது, லட்சணமா இல்லை? இவனை கணவனை அடைய கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்னடி நான் சொல்கிறது சரிதானே? அந்த கொடுப்பினை எனக்கு இருக்குமா என்று மதுவின் மனம் ஏங்கியது. அவள் படிக்கும் காலத்திலேயே எத்தனையோ ஆண்களை சந்தித்து இருக்கிறாள் தான், பேசியும் இருக்கிறாள். ஆனால் யாரையும் பார்த்து சலனம் அடையாத மனம் இவனிடம் மாத்திரம் ஏன் சரணடைய வேண்டும்? கண்டதும் காதல் என்பது இதுதானோ என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். நம்ம ஐசுக்கு இவனை மாதிரி மாப்பிள்ள படு பொருத்தமாக அமையும் என்று நினைக்கிறேன். அம்மா சொல்ல அவளுக்கு கண்களில் ஒரு வழி வந்தது. ஏன்னா அவள் எதிர்பார்ப்புகளுக்கு இவன் தகுந்த மாதிரி இருப்பான், அதனால் அவள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாள் பாரு என்று பெருமிதத்துடன் அம்மா சொல்ல, அப்போ தயாளன் எனக்கு இல்லை என்று நினைத்த மாத்திரத்தில் மதுவின் நெஞ்சம் பாரம் ஏறியது. கண்களில் நீர் கோர்த்தது. இதுவரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் மான்குட்டியாக வளைய வந்த மது முதன் முதலாக தன் நிம்மதியை பறிகொடுத்தாள். மது இங்கே வந்து பாரு, என்ன ஒரு அதிசயம், ஐசு சேலை கட்டிட்டு இருக்கிறாடி என்று அம்மா கத்தி கூப்பாடு போட என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தாள் மது. வந்து பார்த்தவளுக்கோ ஆச்சரியம். ஐஸ்வர்யா பட்டு சேலையில் தகதகத்ததை பார்த்து தாங்க முடியவில்லை. அவளுக்கு விழிகளை விரித்து கொண்டு நின்றாள். அடி பெண்ணே, இப்போதாண்டி லட்சணமாக தெரிகிற, திருஷ்டி சுற்றி போடணும். உனக்கு அந்த பாலா போன ஜீன்ஸ்லேயும் தொலை தொலை பனியன்லையும் என்னத்தான் இருக்குதோ, எப்போ பாரு அதையே சுற்றிக்கிட்டு. இப்போ தான் கண்ணுக்கு லட்சணமாக அழகாக இருக்கிற, சேலை கட்டிக்கிட்டு இதே மாதிரி எப்பவும் இருக்கக்கூடாதா? அம்மா சொல்ல, ஐயோ போதும் விடுமா என்று சலித்து கொண்டாள் ஐஸ்வர்யா. என்னடி சலிச்சுக்கிற, இனிமேல் எப்பவும் புடவை தான் கட்டணும். ஐயோ அம்மா, ஆளை விடு, இன்றைக்கி ஒரு நாளை கட்டினதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு, இதையே தினமும் சுற்ற சொன்னினா நம்மளால் முடியாது சாமி என்று தோள்களை குலுக்கினாள். அவளின் புலம்பலை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் தாய். இன்றைக்கி ஒரு நாள் கட்டுறதுக்கே இப்படி புலம்புறியே, கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணுவ? அப்போ சேலை கட்டித்தானே ஆகணும், அப்பவும் மாட்டேன் என்று அடம் பிடிப்பாயா? என்னமோ நீ எப்போ பாரு கல்யாணம்னு எது அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. வேண்டாமா? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அந்த பேச்சை விடு. ஏன் சும்மா அதையே பேசி என் கழுத்தா இருக்கிற? ஏண்டி உன் வயசு பிள்ளைங்கள்லாம் தாலி கட்டிக்கிட்டு அவ புருஷன் குழந்தை குட்டின்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பாரு இதே புராணம் தானே உனக்கு? உன்னோட படித்தவங்க கல்யாணத்துக்கு போகிற, இப்படி உன் தோழிகள் எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகு நீ மட்டும் ஒத்தையில் நிற்க போறியா? அப்போ உன் கூட யார் இருப்பாங்க யோசிச்சு பார்த்தியா? போமா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆனால் கல்யாணம்னு சொன்னதும் தான் நினைவுக்கே வருது. எங்கே உன் மாடி வீட்டு மாப்பிள்ள, ஆளையே காணோம்? ஆள் எப்படி இருக்கிறாரு, சும்மா கொழுக்கு மொழுக்குன்னு அமுல் பேபி கணக்காக இருக்கிறாரா என்று கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள். அவளின் கேலி ஏனோ எரிச்சலைத்தான் தந்தது மங்களத்திற்கு. எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அவளுக்கு ஏனோ இவளை திருத்த முடியுமா என்று தோன்றவே இல்லை. ஒருவரை கண்ணால் பார்க்காமலே அவரை பற்றி கண்மூடித்தனமாக இவளே ஒரு வரையறையை வரையத்து கொண்டு பேசினால் எப்படி இருக்கும் என்று எரிச்சல்தான் வந்தது. என்னம்மா நீ பேசாமையா நிற்கிற? அப்போ நான் சொல்கிறத சரிதான், மாப்பிள்ளை பார்க்க சகிக்கல அப்படித்தானே? அப்பா சாமி, விடு ஜூட்டு,
நான் சொல்ல மறந்துட்டேனே, வர 6 மணி ஆயிடும், நீ வாசலுக்கும் உள்ளுமா நடக்க வேண்டாம், போய் உன் வேலையை மட்டும் பாரு என்று சொல்லிக்கொண்டு சேலையில் கால்கள் பின்ன நடந்து செல்லும் மகளையே பெருமூச்சோடு பார்த்து கொண்டு நின்றார் மங்களம். இவளுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்தி வருமோ தெரியலையே பெருமாளே என்று பெருமாளை மனதிற்குள் நினைத்து ஆதங்கத்துடன் புலம்பிக் கொண்டு தன் வேலையை கவனிக்க தொடங்கினாள். சுப்பிரமணியம் அவருடைய நண்பரை பார்க்க வெளியே சென்று விட்டிருந்தார். தயாளன் இன்னும் சாப்பிட வரவில்லை. நேரம் இருந்தால் வாசலிலிருந்து மளிகை பந்தலின் அருகே ஒரு கூடையோடு சென்றாள் மங்களம். அப்பொழுது ஆட்டோவிலிருந்து வாசலில் வந்து இறங்கி ஐஸ்வர்யாவை பார்த்து திகைத்து போனாள். ஏண்டி வந்துட்ட, நேராக சத்திரத்துக்கு போக நினச்சேன், ஆனால் திருமண அழைப்புதலை எடுக்க மறந்து போயிட்டேன். பாதி வழியில் தான் ஞாபகமே வந்துச்சு, திரும்பி வந்தேன். அதை எடுத்து கொண்டு போனால் தானே மண்டபம் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும் என்றாள் ஐஸ்வர்யா. தன் அறைக்குள் சென்று அந்த அழைப்புதலை தேடி எடுத்துக்கொண்டு பையில் வைத்து மூடியபடியே வெளியே வந்தவளுக்கு எதிரே வந்த தயாளனை கவனிக்கவில்லை. எதிர்பாராமல் அவன் மீது மோதி தடுமாறி விழப்போனாள். எதையாவது பிடித்து கொள்ள வேண்டுமே என்ற வேகத்தில் சட்டென்று அவன் தோள்களை பற்றி கொண்டிருந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அவனுமே தடுமாறித்தான் போனான். அவளுடைய தோள்களை பிடித்து அணைத்தவாறு நிமிர்த்தி நிறுத்தினான் அவளை. எரிச்சலுடன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஐஸ்வர்யா. அவனை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அழைத்து போய் மெய் மறந்து நின்று விட்டாள். அட, இந்த தயாளன் இத்தனை அழகானவனா? எரிச்சலும் கோபமும் மாயமாக மறைந்து போனது. ஏதோ இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி ஊற்று ஆர்ப்பரித்து கொட்டியது. உடம்புக்குள் காந்த அலைகள் பரவியது. கண் இமைகள் படபடத்தன. அவனையே பார்த்தவாறு சிலையாக நின்றாள். இவனையா வேண்டாமென்றாய் என்று மனம் அவளை இடித்தது. தயாளன் சுதாரித்து கொண்டு அவளை பிடித்து தள்ளி நிறுத்தினான். அட மதுரிமா, ஏதாவது அழகி போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறீர்களா? நிச்சயமாக பரிசு உங்களுக்குத்தான், மிகவும் அழகாக இருக்கிறீர்களே என்று பாராட்டினான். ஐஸ்வர்யாவுக்கு திக்கென்றது. இவனுக்கு மதுரிமாவை தெரியுமா? ஒருவேளை மதுவை இவனுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டதா? இவன் மனதை திருடி விட்டாளா அவள்? கூடாது, எனக்கு போட்டியாக அவள் வரவே கூடாது. அவள் என்ன, யாருமே வரக்கூடாது. என்ன மதுரிமா, பேசாமடந்தையாகிவிட்டீர்களா? இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இதற்கு பதில் வருமா? இல்லை அதற்கும் மௌனம்தானா என்று சிரித்து கொண்டே சீண்டினான். அவன் கண்ண குழியை கண்டு மேலும் அதிர்ந்து போய் நின்றாள் பேச்சே வராமல். ஐயோ, கன்னத்தில் வேற குழி விழுதே, இன்னும் பார்க்க அழகாக இருக்கிறதே, அம்சமாக இருக்கிறான் இவன், எனக்குத்தான், எனக்கே எனக்கானவன் இவன் என்று மனது லலலா பாடியது. ஒருவாறு தன்னிலை மீண்டு அவனிடம் சொன்னாள் வாய் திறந்து, நான் மதுரிமா இல்லை ஐஸ்வர்யா என்று. ஓ, நான் தான் உங்கள் பேரை தப்பாக சொல்லிட்டேனா? ஆனால் நேற்று எனக்கு மதுரிமான்னு சொன்ன மாதிரி தானே ஞாபகம் என்று இழுக்க. ஓ, நேற்று நீங்கள் சந்தித்தது என்னோட தங்கை மதுரிமாவை, நான் அவளாக்கா ஐஸ்வர்யா. ஆமாம், உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு போல. ஓ, நீங்கள் தான் அதா? சாயல்லானா ஒரே மாதிரி தெரியறீங்க, அதுதான் தடுமாறினான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் என்று தடுமாறினாள் ஐஸ்வர்யா. அவனுக்கு ஏர் ஹாஸ்டல் வேலைக்கு போவதும் அந்த படிப்பும் அதிநாகரிகமான நடவடிக்கைகளும் பிடிக்காது என்று வீட்டில் அப்பா அம்மா பேசும்போது ஆர்வமே இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு தயாளனை பார்த்ததுமே அவன் மேல் புதிதாக ஆர்வம் பிறந்துவிட, கவனமாக தான் படித்த படிப்பையும் தான் ஹேர் ஹாஸ்டல் வேலைக்கு அப்ளை பண்ணி இருப்பதையும் சொல்லாமல் மறைத்து விட்டாள். ஓ என்று அவன் தோள்களை குலுக்கினான். அவனின் அந்த மேனரிசம் கூட ஐஸ்வர்யாவை மயக்கியது. மேலும் அவள் என்ன படித்திருக்கிறாள் என்று அவன் கேட்க வாய் திறந்தபோது சரியாக அப்பொழுது அங்கே மங்களம் வந்தார் பூக்குடையுடன். தம்பி, இது என்னோட பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா என்று சொல்ல வெண்ணிற பற்கள் தெரியுமாறு சிரித்து, எனக்கு தெரியுமாட்டி என்றான். நேத்து மதுரிமா, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறாங்க தான், எனக்கு ஆச்சரியந்தான். உங்கள் ரெண்டு பெண்களுமே அழகா இருக்கிறார்கள் என்று அவன் சொன்னதும் தான் அவன் வார்த்தையில் மதிமயங்கி நின்றாள் ஐஸ்வர்யா. அவன் தோற்றம், உடை, அவனின் பேச்சு, அவன் கண்ண குழி, அவன் காந்த பார்வை, அழகான ராஜகலை பொருந்திய நடை என்று முற்றிலுமே அவளை வசீகரித்திருந்தான் தயாளன். அவனை பார்த்ததிலிருந்த மயக்கத்தில் இருந்தாள் ஐஸ்வர்யா. இப்படி ஒருவனை யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா? இப்படி ஒருவனுக்காகத்தானே நானும் தவம் இருந்தேன். இவனே என் அழகை ஆராதிக்கும் மன்மதன். இனி எனக்கு இவனை தவிர வேறு நினைவு ஒன்றுமே இல்லை என்று மனதுக்குள் பேசிக்கொண்டே அவனை கண்களால் சிறைப்பிடித்து கொண்டிருந்தாள். அத்தை, நான் புறப்படுறேன். ஹலோ ஐஸ்வர்யா, நீங்கள் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கல்ல, உங்களை அங்கே விட்டுட்டு போகட்டுமா நான் என்று கேட்க அவ்வளோ மரியாதைக்காக மறுத்தாள். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதில் என்ன போய் சிரமம் இருக்குது? நானா உங்களை சுமக்க போகிறேன்? கார் தானே சுமக்க போகுது, வாங்க போகலாம் என்று உரிமையோடு அழைத்தான்.
அவனின் உரிமை பேச்சை கேட்டு மனதிற்குள் மெச்சிக்கொண்டாள். வெளியில் வெறுமனே அவனோடு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு உடன் சென்றாள் ஐஸ்வர்யா. இருவரும் போவதையே பார்த்து அந்த தாய் உள்ளம் பூரித்து போனது. என்ன பொருத்தம், பெருமாளே இவர்களை சீக்கிரம் ஒன்று சேர்த்துவை என்று வேண்டிக் கொண்டார். மங்களம் வேண்டியது போல தயாளன் ஐஸ்வர்யா மீது ஈர்ப்பு கொண்டிருந்தான். ஐஸ்வர்யாவை சொல்லவே வேண்டாம், மயங்கி அல்லும் பகலும் அவனின் நினைவிலேயே பலியாக கிடந்தாள். இருவரின் காதலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து மலர்ந்து மனம் வீசி கொண்டிருந்தது. கோவை 100 அடி வீதியில் காரை நிறுத்திவிட்டு மாலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். ஐஸ்வர்யா இப்பொழுதெல்லாம் சேலை தான் உடுத்தி கொண்டு அவன் கூடவே சுற்றி கொண்டிருந்தாள். ஆகாய வண்ண சேலையில் அப்படியே தேவதை போல ஜொலித்தாள் ஐஸ்வர்யா. அவனுக்கு பிடித்த மாதிரியே மாறிப்போயிருந்தாள். கூந்தலை பின்னி மல்லிகை சரம் வைத்திருந்தாள். அவளுடைய தோற்றத்தை மிகவும் எளிதாகவே மாற்றியிருந்தாள். ஆனால் அவள் சுபாவத்தை மட்டும் மாற்றுவது என்பது எளிதான காரியமே இல்லை. அவளுக்கு அது மிகவும் கடினமாக கலையாகவே இருந்தது. அந்த நிமிர்ந்த நடையும் திமிரான பார்வையும் குதிரை மாதிரி நடப்பது போன்ற அவள் அங்க அசைவுகளும் தன்னை மிகவும் கஷ்டப்பட்டு மாற்றிக்கொண்டுதான் இருந்தாள். அவனுக்கு பிடித்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை அவனுக்காக மாற்றிக்கொண்டு காதல் புரிவது ஒன்றும் உண்மையான காதல் என்று சொல்லிட முடியாது. இங்கே ஐஸ்வர்யா அவனின் அழகு பணத்திற்காகத்தான் மாறிப்போனாள். அந்த அழகும் பணமும் காணாமல் போனால் அவள் காதலும் காணாமல் போய்விடும். ஆனால் அவளின் போலி காதலே நிஜ காதல் என்று எண்ணி ஏமாந்து கொண்டு இருப்பவன் தயாளன் தான். அவளுடன் ஒன்றாக இழைந்து கொண்டு சுத்துவதில் அவனுக்கு பெருமைதான். எங்கே போகலாம் ஐசு என்று கேட்க அதற்கு அவளோ RMKV போகலாமா என்றாள். சரிவா என்று அவள் இடையை பற்றியவாறே கடைக்குள் அழைத்து சென்றான். அதே நேரம் ஒரு இளைஞன் அவர்களை பார்த்து சிரித்தபடியே அருகில் வந்தான். அவன் அருகில் வருவதை கண்ட ஐஸ்வர்யாவின் முகமோ பீதியில் உறைந்து போனது. இவன் எதற்காக இங்கே வந்தான்? அச்சோ, ஏதாவது சொல்லிவிடுவானோ, வசமாக மாட்டிக்கொண்டோமே, இவனுக்கு ஆண் நண்பர்கள் என்றாலே பிடிக்காதே என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு தயாளனை ஒரு கண்ணால் கவனித்து கொண்டே அவனை பார்த்தாள் படபடக்கும் இதயத்தோடு. அவனை பார்த்ததும் தயாளனின் முகத்தில் கேள்விக்குறி வந்தது. மின்னல் வேகத்தில் தன் முகத்தை சரி செய்து கொண்டு அப்பாவித்தனமாக பார்வை ஒன்றை அவன் மீது வீசி, நீங்கள் யார், எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்று ஒன்றுமே தெரியாதவள் போல அவனை யார் என்றே தெரியாதவள் போல கேட்டாள். அவன் அந்த ராகுலுக்கு யோசனை வந்தது. என்ன இவள் நம்மளை தெரியாதது போல பேசுகிறாளே, உண்மையிலேயே தெரியவில்லையா? சரி, இப்பொழுது எதுவும் கேட்டு பிரச்சனை பண்ண வேண்டாம் என்று உணர்ந்து கொண்டு அவன் ஒரு சாரி என்று சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டான். அவன் சமயோசிதமாக புரிந்து கொண்டு செயல்படவும் அவளுக்கு நிம்மதி பெருமூச்சு மீண்டது. அப்பாடா, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணிக்கொண்டாள். ஆனால் தயாளனும் வேறாக யோசித்து விட்டான். இவன் மதுரிமாவிற்கு தெரிந்தவனாக இருப்பானோ, அவளுக்கு ஆண் நண்பர்கள் எல்லாம் உண்டா என்று முகத்தை சொலித்தான். அவன் முகம் போன போக்கை கண்டு நிம்மதி கொண்டாள். நல்ல வேலை, இவன் என்னுடைய நண்பன் என்று தெரிந்திருந்தால் இந்த நிமிடமே என்னை உதறிவிட்டு சென்றிருப்பான் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அவர்களை விட்டு அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடம் சொன்னான், ஐசு நீ என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், எனக்கு குறுகிய எண்ணமெல்லாம் இல்லை, ஆண் நட்பு கூடாது என்று சொல்பவனும் அல்ல, ஆனாலும் எதுவுமே எல்லை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புபவன். ஒரு சில பேர் நட்பு என்று சொல்லிக்கொண்டு எல்லை மீறி பழகுவதும் குடிப்பதும் கூத்தடிப்பதும் எனக்கு பிடிக்காத செயல் என்றான். முகத்தை அருவறுப்பாக வைத்து கொண்டு கடவுளே பிழைத்தேன் என்று சுயநலமாக எண்ணினாலே தவிர மதுவை பற்றி அவன் தப்பாக நினைக்கிறான் என்று அவள் வருத்தப்படவே இல்லை. தயாளனின் மனதில் மதுரிமா ஒருபடி இறங்கி போனாள். அன்று கல்லூரியில் முக்கியமான பாட சம்பந்தமான ஆராய்ச்சிக்கு லைப்ரரி செல்ல வேண்டியிருந்ததால் தன்னுடன் பயிலும் மாணவனான கதிரிடம் வந்து நின்றாள் மதுரிமா. கதிர் என்கிற கதிரவன் பெண்கள் என்றாலே மரவட்டையாக சுருங்கிக் கொள்வான். அவன் எந்த பெண்ணிடமும் இதுவரை பேசியதுமில்லை, பழகியதும் இல்லை. எப்பொழுதுமே எளிமையான தோற்றத்திலேயே வந்து போவான். அவள் பொழுது மாணவிகள் அவனை சீண்டி விளையாடுவார்கள். இன்றைக்கு மதுரமாவிடம் தப்பிக்க வழி தெரியாமல் ஒப்புக்கொண்டு விட நூலகத்தில் கொண்டு போய்விட்டான். வாகனத்தில் ஒன்றாக பயணம் செய்யும் பொழுதே அவன் இறுகி போய் அமர்ந்திருப்பதை உணர்ந்தாள் மதுரிமா. அவ்வப்பொழுது கண்களால் சுற்றி பார்த்து கொண்டே வந்தா. நல்ல வேலை, தெரிந்தவர்கள் கண்ணில் படவில்லை என்று உறுதி செய்து கொண்ட பின் தான் அவன் நிம்மதியாகவே மூச்சு விட்டான். அதை கண்ட சிரிப்பு வந்தது மதுரிமாவுக்கு. சரியான தொடைநடுங்கியா இருப்பான் போல இருக்குதே, இப்படி பயந்து சாகிறானே. ஏன் கதிர், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க போல, ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்றாள். இல்லை, நான் யாரையும் எந்த பெண்ணையும் இப்படி அழைச்சிட்டே போனதில்லை. அது நான் ஒன்றும் தப்பாக பண்ணலையே கதிர். இது ஒரு சின்ன உதவி தானே, இதுக்கு போய் எதுக்காக பயப்படுறீங்க?
அவன் வண்டியை ஓரமாக நிறுத்த போன சமயம் வண்டி ஆட்டம் காண அதை சமாளிக்க கதிரை பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அவளது பிடியில் இருந்த கதிர் புழுவாக நெளிந்தான். ஐயோ, கையை எடுங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்று அவன் பயந்தபோது அவர்களை இரண்டு கண்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தது. கதிர் மதுவின் நன்றியை கூட காதில் வாங்காமல் விட்டால் போதும் என்று ஓடினான். அதை கண்டு மதுவுக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த தொட்டாச்சினிங்கியின் செயலை தோழிகளிடம் சொல்ல வேண்டும், தெரிந்தால் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் என்று நினைத்து கொண்டால் முகத்தில் புன்னகை பரவியது. குறிப்பெடுத்து முடித்தவள் நூலகத்தின் வாசலில் நின்று கொண்டு கையை பிசைந்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிடும் என்று சொல்லி தான் இருந்தால் அம்மாவை பற்றிய பயம் இல்லை. ஆனால் இந்த கூட்டம் நெரிசலில் எப்படி திரும்பி வீட்டுக்கு போவது என்று நினைத்தபோது நெஞ்சுக்குள் ஒரு சலிப்பு தான் வந்தது. வருவதற்கு கதிர் உதவினா, போவதற்கு என்ன செய்ய என்று எண்ணிக்கொண்டே சுற்றிலும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இந்த கூட்டத்திலும் வியர்வை கசகசப்பிலும் இடித்து கொண்டு போய் தான் ஆக வேண்டுமா? சலிப்பு தட்ட பெருமூச்சோடு ஒரு எட்டி எடுத்து வைத்தாள் மது. அதே சமயம் சர் என்று ஒரு கார் அவள் முன்னால் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஏறிக்கொள் என்று குரல் கொடுத்தான் தயாளன். நான் இங்கே இருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டாள். சொல்றேன், இங்கே ஒருவரை சந்திக்க வேண்டியிருந்தது. வரும்பொழுது நீ ஒருவருடன் இங்கே பைக்கில் வந்து இறங்கியதை பார்த்தேன். நானும் இப்போது தான் பேசி முடித்துவிட்டு வருகிறேன். நீயும் வந்தாயா? அதனால் உன்னை அழைத்து கொண்டு போகலாம் என்று முடிவு பண்ணி நிறுத்தினேன் என்றான் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல். அவளும் சிரித்து கொண்டே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள் முன் சீட்டில். வீடு வந்து சேரும் வரை அவன் அவளிடம் எதையும் கேட்டானில்லை. அவளுக்கும் அவனிடம் எதுவும் பேச தோன்றவும் இல்லை. அமைதியாக ரோட்டையும் அவனையுமே வெறித்தபடியே வந்து சேர்ந்தாள். அவளின் படபடப்பு ஆராய்ச்சியில் மும்முரமாக இருந்தது. வீட்டில் கல்யாண கலை தொற்றி கொண்டிருந்தது. அது அவளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. நிச்சயதார்த்தம் என்பது பாதி கல்யாணம் மாதிரி. அதற்காக வீடு அமர்க்களம் பட்டு கொண்டிருக்க வீட்டுக்கு வர்ணம் பூசுதல், அலங்கரித்தல், புது திரைச்சீலை மாற்றல், அலங்கார தோரணங்கள் கட்டல் என்று மொத்தத்தில் ஒரு குட்டி இந்திரலோகம் போல உருவாக்கியிருந்தார்கள் வீட்டை. தயாளனின் பெற்றோர்கள் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் வருவதாக இருந்தார்கள். மாப்பிள்ளை என்ற உறவு வந்துவிட்டபடியால் மங்களமும் சுப்பிரமணியமும் வாய் நிறைய மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ற ஆசையுடன் அழைக்க ஆரம்பித்து விட்டனர். அவனும் அவர்கள் இருவரையுமே அத்தை மாமா என்று முழுமையாக முறையாக கூப்பிட்டான். நிச்சயதார்த்தத்திற்காக துணிமணிகள், நகைகள் எல்லாமே வாங்க வேண்டியிருந்ததால் அடிக்கடி வெளியில் போக வேண்டியிருந்தது. படிப்பை காரணம் காட்டி மது ஒதுங்கி கொண்டாள் அவர்களிடமிருந்து. பெண் மனம் பூ மாதிரி. அவள் என்னதான் சலனம் இல்லை என்று இருந்தாலுமே மனதின் இடுக்கில் கொஞ்சம் ஏக்கம் எட்டி கொண்டுதான் இருந்தது. அந்த ஏக்கம்தான் ஒதுங்கி நிற்கவும் வழி செய்தது. ஒரு மகளின் திருமண ஏற்பாடு வேலைகள் மத்தியில் தன் இன்னொரு மகளின் ஒதுக்கத்தை கவனிக்கவில்லை பெற்றவர்கள் இருவருமே. அந்த வீட்டின் முதல் வைபவமே ஐஸ்வர்யாவின் கல்யாணம்தான். அதனால் பெற்றோர்கள் இருவரும் அதில் மும்மரமாக இணைந்திருந்தார்கள். மது வீட்டுக்கு தாமதமாகத்தான் வந்து கொண்டிருந்தால் இப்போது எல்லாமே மனதை அலைக்கழிக்க விடாமல் இருக்க கொஞ்சம் தள்ளியே இருக்கலாமே இந்த வைபத்திலிருந்து என்று எண்ணம் அவளுக்கு. பழைய குருடி கதவை திரடி என்று மீண்டும் சலனப்படக்கூடாது இல்லையா, அந்த பயம். அந்த வீட்டு மாப்பிள்ளை என்ற உரிமையில் வீடு முழுக்க வளைய வரும் தயாளனின் கண்களில் படாமல் இருந்து விடலாம் என்ற நினைப்பு அவளுக்கு. அன்றைக்கே தயாளன் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான். அவனுடன் ஐஸ்வர்யாவும் இருந்தாள். இருவருமே சின்ன தரையில் வந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாமே சுத்த போர், திருப்பி திருப்பி ஒரே மாதிரி கதை தான். உப்பு சப்பில்லாத வசனம்தான். சலித்து போனது தயாளனுக்கு. இந்த தொலைக்காட்சின்னு சொல்கிறது தப்பு, தொலைக்காட்சின்னு சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும் சலிப்புடன் சொன்னால் ஐஸ்வர்யா. அதை கேட்டு சிரித்து விட்டான் தயாளன். இப்படி சொல்லும் பெண்கள் தான் தொலைக்காட்சியே கதின்னு கிடக்கிறாங்களாம் ஒரு காலத்தில் என்று சொல்லி சிரித்தான். அவர்களின் உரையாடலையும் சிரிப்பு சத்தத்தையும் கேட்ட மதுவுக்கோ நெஞ்சில் வலித்தது. மது அவள் அறையில் இருந்தாள் என்று அவளை அழைத்து செல்ல வந்த தயாளன் கேட்ட கேள்வி அப்பொழுது அவளுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருந்தது. ஆமா, உன்னுடன் வந்தது யார், அவன் நண்பனா? அவனது கேள்வியில் வியந்து போனாள் மது. ஏன் கேட்கிறான்? சொல்லும் அளவுக்கு நட்பிலே உடன் படிக்கும் மாணவன், அவ்வளவுதான். அத்தனை நெருக்கமாக வந்தாயே, அதுதான் கேட்டேன். என்ன செய்ய, காரில் இருப்பது போல அந்த வாகனத்தில் தடுப்பில்லையே, இருந்திருந்தால் அதை பிடித்து கொண்டிருப்பேன் எரிச்சலுடன் பதில் சொன்னாள். என்ன இவன் சிபிஐ போல விசாரிக்கிறான்? இவன் யார் என் மீது அக்கறை கொண்டு பேசுவதற்கு, என் மீது கோபம் கொள்வதற்கு என்றது அவளது மனம் கோபம் கொண்டது அவன் மீது. என்னவோ போல எதுவும் கேட்காமல் காரை ஓட்டினான். உதட்டை கடித்து கொண்டாள் மது. ஏனோ அவளுக்கு கண்களை கரித்து கொண்டு வந்தது. ஐஸ்வர்யாவிடம் இதமாக பேசும் இவன் என்னிடம் மட்டும் ஏன் இவ்வளவு இறுக்கத்துடன் இருக்கிறான்?
அவள் அவன் எதிர்கால மனைவி என்ற உரிமையில் அவளிடம் மீதமாக நடந்து கொள்கிறான் போல. அதை இப்பொழுது நினைக்கும் போதும் நெஞ்சை அடைத்தது. தன் சகோதரியின் நாளைய கணவன் அவன். ஆக எட்ட முடியாத உயரத்தில் அவன் அருகில், நெருங்க முடியாத இடைவெளியில் நான். அவனை நினைப்பது மகா தப்பு என்று உணர்ந்து கொண்டு அந்த எண்ணத்தை கொளுத்தி தூர எறிந்தாள். இன்னும் வீட்டிலேயே இருந்தால் தயாளனும் ஐஸ்வர்யாவும் கொஞ்சி பேசுவதை கேட்க நேர்ந்து அதன் விளைவாக தன்னை அறியாமலேயே தோன்றும் தன் பொறாமை மூச்சின் சூடு எங்கே அவர்களின் ஆசைகளை பொசுக்கிவிடுமோ என்று பயந்தாள் மதுரிமா. அந்த இடத்தை விட்டு அகன்று வேறு எங்காவது வெளியில் சென்று விட நினைத்தாள். அதனால் பக்கத்தில் எங்காவது போய் வரலாமா என்று கிளம்பினாள். அவள் கிளம்பி வெளியில் செல்வதை பார்த்த தயாளனுக்கு முகம் சுருங்கி போனது. என்ன இவள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வீடு தங்காமல் வெளியில் சுற்றுகிறாள்? கொஞ்சமாவது அடக்கம் ஒடுக்கம் இருக்கிறதா? அவள் அக்காவை பார்த்து படிக்க வேண்டாமா? அத்தையிடம் சொல்ல வேண்டும் இவளை பற்றி. நாளை எனக்கும் அவள் அக்காவுக்கும் திருமணமாகிய பின்னால் இவள் இப்படி சுற்றினால் எனக்கு கெட்ட பெயர் தானே? வீட்டில் இருக்கும் யாருமே இவளை கண்காணிப்பதில்லை போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டா. பாவம், அத்தையும் மாமாவும் இவள் நல்லவள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவள் வெளியில் போய் பையன்களுடன் பைக்கில் சுற்றுவது அவர்களுக்கு எங்கே தெரியப் போகிறது? மாமா அவர் வேலையில் பிஸியாக இருப்பதால் மகளின் நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தையும் வெள்ளை மனம் கொண்டவர், அதனால் தவறாக எதுவும் எண்ணவில்லை போல. அவர்கள் செய்யாத கடமையே வருங்கால வீட்டு மருமகன் என்ற முறையில் இனி நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான் தயாளன். மதுரிமா கிளம்பி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாமே இவனும் கிளம்பி அவளை பின்தொடர்ந்து செல்லலானான். மதுரிமா தன் பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்குத்தான் செல்ல எண்ணி நடந்து சென்றாள். பூங்காவின் உள்ளே சென்று ஒரு மரத்தடியில் இருந்த கல் பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள். பின்னாடியே காரில் சென்ற தயாளன் பூங்காவை ஒட்டி மறைவாக காரை நிறுத்திவிட்டு மதுரிமாவை பின்தொடர்ந்து பூங்காவின் உள்ளே சென்றான். அவள் அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு தன் மொபைலை நோண்டி கொண்டிருப்பதை பார்த்தவன் மெதுவாக அவளுக்கு மறைவாக சென்று ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவளையே கண்காணித்து கொண்டிருந்தான். தயாளனுக்கு அவன் செயலை நினைத்து அவனுக்கே வெக்கமாகத்தான் இருந்தது. ஆனாலும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் பொறுப்பு புதிதாக தனக்கு முளைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த செயலை செய்ய முற்பட்டதாக தனக்கு தானே சமாதானமும் சொல்லி கொண்டான். அதே நேரம் எதேச்சையாக அவள் கல்லூரி நண்பன் மோகன் வர மதுரிமா அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்தான். ஹாய் மது என்று அழைத்து கொண்டே அவள் அருகில் வந்து இயல்பாக அமர்ந்தான். ஹாய் மோகன், வா வா என்று மதுவும் அன்போடு அவனை வரவேற்று இயல்பாக பேச ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரம் அவனுடன் பேசி கொண்டிருந்துவிட்டு மதுரிமா எழுந்தாள் வீடு செல்ல. அதற்குள் மோகன் அவள் கைகளை பிடித்து நிறுத்தினான். ஏய் இருப்பா, என்ன அவசரம்? வா, ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம். அதற்குள்ளே வீட்டுக்கு போகலாம், என்ன அவசரம் என்று கேட்க, ஐயோ வேண்டாம் மோகன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்போவே எங்கே இன்னும் காணலையேன்னு அம்மா என்னை பார்த்துட்ருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்கல்ல என்று சொல்லி மறுத்தாள். அதெல்லாம் முடியாது, நீ வந்து தான் ஆகணும். என்ன மது, எப்பொழுதுமே இதே டைலாக் தானா? பேசாமா, வா, பத்தே நிமிஷத்தில் சாப்பிட்டு கிளம்பிடலாம் என்று மேலும் வற்புறுத்தினான் மோகன். அவனை தவிர்க்க முடியாத காரணத்தினால் சரி என்று சம்மதித்தாள் மதுவும். இருவரும் பேசி கொண்டே பூங்காவை விட்டு வெளியே வந்து மோகன் நிறுத்தி வைத்திருந்த அவனது பைக்கின் அருகே சென்றனர். இவர்கள் வழக்கடித்து கொண்டு இருக்கும்போதே காரை எடுத்து எடுக்க சென்றிருந்தான் தயாளன். மோகன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஏறி அமர்ந்ததும் உடனே பின்னால் ஏறப்போன மதுவின் அருகில் சர் என்று காரை கொண்டு வந்து நிறுத்தினான் தயாளன். அவன் காரை நிறுத்திய வேகத்தில் பயந்து போய் துள்ளி விழுந்து விட்டாள் மதுரிமா. மோகனும் இந்த எதிர்பாராத நிகழ்வால் சற்றே ஆடித்தான் போனான். ஆனாலும் சுதாரித்து கொண்டு அவனை திட்ட வாய் திறக்கும் முன், மது வந்து காரில் ஏறு என்று கட்டளையிட்டான் தயாளன். புரியாமல் பார்த்தான் மோகன். இவர் என் அக்காவின் வருங்கால கணவர், நான் வருகிறேன் மோகன், சாரி, நாளை கல்லூரியில் பார்க்கலாம், பை என்று சொல்லிவிட்டு காரில் ஏறினாள் மதுரிமா. காரில் ஏறி அமர்ந்த மது தயாளன் பக்கமாக திரும்பி அவனை முறைத்து பார்த்தவள் கேட்டாள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என் நண்பர்கள் முன்னாலே இப்படி வந்து என்னை அவமானப்படுத்துறீங்க? தயாளன் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் தராமல் மறு கேள்வி கேட்டான். உனக்கு ஆண் நண்பர்கள் அதிகமோ, அதையே நீங்கள் கேட்குறீங்க என்று அவனை ஒரு மாதிரியாக பார்த்து கேட்க, இல்லை சும்மா தான் தெரிந்து கொள்ள கேட்டேன், அவ்வளவுதான் என்று சொல்லி தோள்களை குலுக்கினான். நேராக சாலையை பார்த்து கொண்டு சொன்னான், நீ உங்கள் அக்காவை பார்த்து படிக்க வேண்டும் மது, நிறைய இருக்குது உனக்கு என்று. என்ன என்ன சொன்னீங்க? நான் எங்கள் அக்காவை பார்த்து படிக்கணுமா? என்னத்தை படிக்க என்று நக்கலாக ஒரு பார்வை அவனை பார்த்து கேட்டாள் மதுரிமா. அவளுக்கு தெரியாதா அவள் அக்காவின் லட்சணம் எப்படி என்று? அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் இவன் அல்லவா முட்டால்? இவன் என்னை திருத்த என் அக்காலை பார்த்து படிக்க சொல்கிறான். மதுரிமாவிற்கு சிரிப்பு தான் வந்தது.
உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கினாள். அவன் சொல்லியது அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தாலுமே தன் மனம் கவர்ந்தவன் முட்டால் அடிக்கப்படுவதை ஏனோ தாங்க முடியவில்லை அவளால். உள்ளே பாரம் கிடந்து அழுத்த அவளையும் அறியாமல் மனதில் இருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது. அவளின் மாறுபட்ட மூச்சை கவனித்த தயாளன் அவளின் புறமாக திரும்பி புருவத்தை உயர்த்தினான். ஏனோ என்ற கேள்வியாக. அவனின் அந்த வசீகர புருவத்தூக்கள் கூட அவளின் மனபாரத்தை இன்னும் ஏற்றியது. உன்னை அவளோடு சேர்த்து பார்க்க முடியாத கொடுமையினால் தானே அந்த மனபாரம் தாங்காமல் தானே வீட்டை விட்டே வெளியே வந்தேன். இங்கேயும் வந்து என் கண் முன்னால் நின்று என்னை ஏன் இப்படி இம்சிக்கிறாய் என்று மனதிற்குள்ளேயே அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள் கேள்விகளால். அவளின் மௌனத்தையும் அவள் விட்ட பெருமூச்சையும் தவறாக புரிந்து கொண்ட தயாளன் அவளை வார்த்தைகளால் தொலைத்தெடுத்தான். ஐஸ்வர்யாவின் கபட நாடகத்தால் ஈர்க்கப்பட்டு காதல் வலையில் விழுந்தான் என்றாலுமே ஏனோ அவனின் மனம் முழுவதும் மதிரிமாவைத்தான் சுற்றி கொண்டிருந்தது. அது அவனுக்கே ஒன்றும் விளங்கவில்லை. அவளை ஏன் தான் கவனிக்கிறோம் என்ற காரணத்திற்கு அந்த வீட்டின் மருமகன், அந்த வீட்டின் கௌரவம் என்று, அதாவது தன் பொறுப்பு என்று தனக்குத்தானே சப்பை கட்டு கட்டி கொண்டிருந்தான். அதனால் அவள் என்ன சொல்கிறாள், என்ன செய்கிறாள் என்று அவள் பின்னாடியே நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறான். உனக்கு எதற்கு இந்த பெருமூச்சு? உன் பாய் ஃப்ரெண்டோட ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலன்னு தானே அதனால் வந்த பெருமூச்சாயுது என்று கேட்க கொதித்து போனாள் மது. அவன் ஒன்றும் எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. எதேச்சியாக சந்தித்தோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் வான்னு எதேச்சியாக தான் கூப்பிட்டான். அப்படியே சந்தித்து போய் சாப்பிட்டா தான் என்ன தப்பு? எதற்காக இப்படி என்ன கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க? நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும். என்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவளின் கோபமான வார்த்தைகளை கேட்டு அவனுக்குள் ஒரு வெப்பம் பரவி உடல் முழுவதும் தகிக்க செய்தது. என்னையா யார் என்று கேட்கிறாய்? எனக்கு உன்னை கண்டிக்க உரிமை இல்லையா என்று அவன் மனம் அவளின் அந்த கேள்வியில் வலிக்கத்தான் செய்தது. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக வரப்போகிறவன். உன் அக்காளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவன். அதனால் கேட்கிறேன், எனக்கு உன்னை கேட்பதற்கு உரிமை இல்லையா என்று கேட்டான். உன் அக்காளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும் பொழுதே அவன் வார்த்தைகள் தடுமாறியது. அவன் வேகம் குறைந்து போனது. ஏனோ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் மனதிற்கு அது இனிப்பாக இல்லை. அந்த செய்தி அவனுக்கே அப்பொழுதுதான் உரைத்தது. ஏன் இவளை நான் என் கண்ட்ரோலில் கொண்டு வர துடிக்கிறேன்? இவள் யாருடன் சுற்றினால் எனக்கு என்ன வந்தது? நான் இவள் அக்காவைத்தானே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். அவள் ஒழுங்காக என்னுடன் பழகினால் போதும் என்று நினைக்க வேண்டும். நிச்சயதார்த்த நாளே நெருங்குகிறது. அதை விட்டுவிட்டு, அவளின் பார்ப்பதை விட்டுவிட்டு இவள் பின்னால் சுத்துகிறேன். இதன் அர்த்தம்தான் என்ன? இவள் யாருடன் பேசினால்தான் எனக்கு என் பிரச்சனை? அது ஏன் என்னை வலிக்க செய்ய வேண்டும்? அப்படியென்றால் என் காதல் ஐஸ்வர்யாவிடம் இல்லையா, மதுரிமாவிடம்தானா? அவளிடம்தான் என் காதல் தோன்றியிருக்கிறதா? பார்த்த முதல் நாளே என் மனதுக்குள் வந்து மையம் இட்டு விட்டாளா? இவ்வளவு நாள் நான் ஐஸ்வர்யாவைத்தானே காதலிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா என்ற உண்மை அப்பொழுதுதான் அவனுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. தன் காதலை பற்றிய தெளிவு பிறந்த உடனே தயாளனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவன் அக்கால் கணவனாகப் போகிறவன் என்ற வார்த்தை மனதை தைக்க சட்டென்று அந்த நினைவை தலையை குலுக்கி விரட்டினாள் மது. இங்கே பாருங்க, உங்கள் பேச்சு எனக்கு ரசிக்கலை. இப்போ நீங்கள் காரை எடுத்துகிட்டு என்னை வீட்டில் விடுறதா இருந்தால் விடுங்க, இல்லைன்னா நான் நடந்தே போய்க்கிறேன் வீட்டுக்கு என்று சொல்லிக்கொண்டே காரை விட்டு இறங்க முயன்றவளை கைப்பற்றி தடுத்தான் தயா. ஏற்கனவே அவன் மேல் காதல் கொண்டு உருகுபவளின் கரம் பற்றினால் அது அவளின் உடலில் எத்தகைய வேதியியல் மாற்றங்களை உருவாக்கும் என்று அறியாமல் அவன் செயல்பட, மதுவோ அவன் பிடித்திருந்த கையை பார்த்ததும், இந்த கையை என் வாழ்நாள் முழுவதும் விடாமல் பிடித்து கொண்டு உன்னோடு வலம் வர வேண்டும் என்று கட்டுக்கடங்காத ஆசையை மனதில் போட்டு பூட்டி வைத்திருக்கும் என் நிலையை என்றாவது நீ அறிவாயா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டே அவளையும் அறியாமல் ஏக்கப் பெருமூச்சு ஒன்றை விட்டாள். அவளின் மெல்லிய ஏக்கப் பெருமூச்சு தயாளனின் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. அது அவன் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. எதற்காக இந்த பெருமூச்சோ என்று சிரித்து கொண்டே அவன் கேட்க மெல்ல அவன் கைப்பிடியிலிருந்து தன் கைகளை விடுவித்து கொண்டாள் மதுரிமா. இப்படி என் சுதந்திரத்தில் மூக்கை நோளிக்கும் ஒரு அத்தான் எனக்கு தேவைதானா என்று யோசித்தேன். அதை நான் யோசித்து என்ன பையன், என்னுடைய அக்கா அல்லவா யோசிக்கணும் என்று நினைத்தேனா பெருமூச்சு வந்தது என்று உண்மையை மறைத்து மேலும் அவனின் அதிக பிரசங்கித்தனத்திற்கு ஒரு கொட்டு வைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி சொன்னாள் மது. அவளின் வார்த்தைகளை கேட்டு அவன் புன்னகை வெடிச்சிரிப்பாக மலர்ந்தது. அதை பார்த்த மதுவின் கண்களில் ஏக்கம். ஏண்டா இப்படி என்ன படுத்துற? உன் கண்ண குழியில நான் என்னை தொலைத்து வெகு நாட்கள் ஆகின்றது.
அது உனக்கு புரிந்தால் நீ இன்னும் என்னை எத்தனை கேவலமாக நினைப்பாயோ தெரியவில்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். தயாளனின் முகம் சிரிப்பை அடக்கி யோசனையில் சுருங்கியது. அதை கண்ட மதுரிமாவுக்கும் நெற்றி சுருங்கியது யோசனையில். இவ்வளவு நேரம் நன்றாகத்தானே சிரித்து கொண்டிருந்தான், அதற்குள் எந்த கோட்டையை பிடிக்க இந்த யோசனையாம் என்று நினைத்து வியப்பானாள். அப்பொழுது அவளுக்கு தெரியாது, அவளின் மனக்கோட்டையை எப்படி பிடிப்பது என்ற யோசனையில்தான் தயாளன் இருக்கிறான் என்று. தயாளனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. ஐஸ்வர்யாவை விட்டு தன் மனம் இவளை கரெக்ட் பண்ண ஏன் துடிக்கிறது என்று. ஆமாம், அவன் அப்பொழுது மதுரிமாவை எப்படி கரெக்ட் பண்ணுவது என்று தான் யோசனையில் இருந்தான். இவ்வளவு நாளாக ஐஸ்வர்யாவை மணந்து கொள்ள வாக்கு கொடுத்து விட்டு இப்போது மதுரிமாவைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் அத்தையும் மாமாவும் என்று எண்ணி மனம் குழம்பினான். அந்த யோசனையோடு அவன் வர திடீரென்று இவனுக்கு என்ன வந்துவிட்டது, இப்படி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வருகிறானே என்ற யோசனையில் அவளும் வர ஒருவரை ஒருவர் பார்க்காமல் ஒருவரிடம் ஒருவர் பேசாமல் வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டு வாசலில் தயாளன் வரவிற்காக காத்து கொண்டு நின்றிருந்த ஐஸ்வர்யா இவர்கள் இருவரும் ஒன்றாக வருவதை கண்டு புருவம் தூக்கினாள். அவளுக்கும் யோசனை கோடுகள் முகத்தில் விழுந்தது. இவளை பார்க்கத்தான் அவ்வளவு அவசரமாக கிளம்பி போனானா, இது ஒன்றும் நல்லதற்காக இல்லையே என்று எண்ணினாள். வாசலில் நின்று கொண்டிருந்த ஐஸ்வர்யாவை பார்த்து புன்னகைத்தான் தயாளன். அவன் புன்னகையை கண்டவள் தன் எண்ணங்களை மறைத்து இயல்பாக ஓடி சென்று அவன் தோள்களை தொற்றிக்கொண்டாள். இது நாள் வரையிலும் தயாளனுக்கு தவறாகப்படாத அந்த செயல் இப்பொழுது மதுரிமா இதை பார்த்தாள் என்ன நினைப்பாள் என்ற எண்ணத்தில் தவறாகப்பட அவளை மெல்ல விளக்கினான் தன்னிடமிருந்து. அவனின் அந்த செயல் ஐஸ்வர்யாவை பாதித்தது. சட்டென்று அவளுக்கு மதுரிமா மீதான் கோபம் வந்தது. இவள் என்னவோ பண்ணி என் தயாவை வளைத்து பிடித்து விட்டாள். சி, அக்காவிற்கு கணவனாக வரப்போறவன் என்று தெரிந்துமே இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை செய்ய இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இருக்கட்டும், கவனித்து கொள்கிறேன் என்று கருவிக்கொண்டே ஒன்றும் நடக்காதது போல இயல்பாக முகத்தை வைத்து கொண்டு தயாவின் பின்னாலேயே சென்றாள். அவர்கள் இருவரும் ஒட்டி கொண்டு போவதை பார்த்து மதுரிமாவும் ஒரு அலட்சிய தோல் குழுக்களுடன் பின்னாலேயே சென்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் போவதை முறைத்து பார்த்து கொண்டே, என்ன தயா, எங்கே போனீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் தனியாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று கொஞ்சல் மொழி பேசிக்கொண்டே மறுபடியும் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். தயாளனுக்கோ இப்போது தர்ம சங்கடமாக இருந்தது. அவளை விலக்கி நிறுத்திவிட்டு, ஐஸ்வர்யா நான் போய் குளிச்சு முடிச்சுட்டு வர்றேன், பிறகு பேசிக்கொள்ளலாமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் மாடி ஏறி சென்று தனக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டு அப்படியே உடை கூட மாற்றாமல் கட்டிலில் விழுந்தான் தயாளன். தயாளனின் செயல் ஐஸ்வர்யாவுக்கு ஆத்திரத்தை ஓட்டியது. அந்த ஆத்திரம் பன்மடங்கு கோபமாக மாறி மதுருமாவை நோக்கி திரும்பியது. ஏய் மது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் கட்டிக்க போறவர் தயா, அது தெரிஞ்சோ நீ அவரோட ஒட்டி உரசி உறவாடி கொண்டு வருகிறாயே, உனக்கு வெக்கமாக இல்லையா ஏண்டி என்று அனல் பறக்க வார்த்தைகளை அள்ளி தெளித்தாள் ஐஸ்வர்யா. மதுவின் அறை கதவை தட்டியபடியே கதவை பட்டென்று திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மதுரிமா. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, போய் உன் தயாளனிடம் கேளு, அவர் தான் நான் பார்க்கும் போகும் இடங்களுக்கெல்லாம் என்னை தேடி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாரு. நான் ஒன்றும் உன்னை கட்டிக்கொள்ள போகும் மாப்பிள்ளையின் பின்னால் அலையலை, அவர் தான் என் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார். சரியாக எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொண்டு பேசு, போ, புரியுதா என்று சொல்லிவிட்டு பட்டென்று கதவை சாத்தினாள் மதுரிமா. ஐஸ்வர்யாவுக்கு உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாமே திகு திகு என்று அனல் ஆறு ஓடுவது போல ஓடியது. சத்தம் கேட்டு என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தாள் மங்களத்தம்மா. என்னங்கடியாச்சு உங்களுக்கு, இப்போ ரெண்டு பேரும் ஊரே கேளு நாடே கேளுன்னு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க என்று கத்தினாள் மங்களமும் சேர்ந்து. அம்மா இவளை பாருமா, என்னோட தயா கூட ரொம்ப தான் ஈசிக்கிட்டே திரியிறாமா, நீங்கள் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க என்று தரையில் காலை உதைத்து கொண்டு மங்களத்திடம் செல்லம் கொஞ்சினாள் ஐஸ்வர்யா. ஏய் என்னடி இது, அறிவு கட்டுத்தனமாக உளர்ற, அவள் யாரு, உன்னோட தங்க, அவளை பற்றி இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று மகளை கடிந்து கொண்டாள் மங்களம். அம்மா என்ன திட்டாதம்மா, அவளை கேளு, அவள் தான் தப்பு பண்ணா. ஏய் வாயை மூடுடி, அவளை பற்றி நீ சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா, எனக்கு உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும், போய் உன் வேலையை பாரு, அவளை நோண்டலைனா உனக்கு பொழுதே போகாது என்று கடிந்து கொண்டாள் மங்களம். நான் என்ன சொன்னாலும் கேட்காத, ஆனால் அவள் எது சொன்னாலும் அப்படியே நம்பு, போ என்று கத்திக்கொண்டே அவள் அறைக்குள் சென்று விட்டாள். இவ ஒருத்தி எப்போ பாரு நை நைன்னு அவளை பற்றியே கோல் சொல்லிக்கிட்டே இருப்பா, சை எப்போ தான் தெரிந்த போறாளோ தெரியல என்று தலையில் அடித்து கொண்டு வாசல் நோக்கி போனாள் மங்களம். அவள் வாசலுக்கு போன நேரத்தில் போஸ்ட்மேன் வந்து நின்று, இங்கே ஐஸ்வர்யா யாருங்கம்மா,
அவங்களுக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே மாடியிலிருந்து தயாளனும் இறங்கி வந்தா. ஐஸ்வர்யாவுக்கு ரிஜிஸ்டர் தபாலா? என்ன ஆச்சரியம், எங்கே இருந்து வந்திருக்கும் என்று நினைத்து கொண்டே மங்களத்தின் அருகில் வந்தான் தயா. அதற்குள் மங்களம், கொடுப்பா, அவை என் பொண்ணு தான் என்று சொல்லி கையெழுத்து போட்டு போஸ்டை வாங்கி கொள்ள அந்த போஸ்டல் கவரின் மேல் பகுதியை பார்த்ததும் புருவங்கள் முடிச்சிட்டது. யாரு கத்த, ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலிருந்து தபால் வந்திருக்குது, யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா என்று கேட்க, தெரியல தம்பி, ஐஸ்வர்யாவுக்கு தான் வந்துச்சு. இந்தாங்க, நீங்களே என்னென்னு பிரித்து பாருங்களேன் என்று அவன் கைகளில் தபாலை திணித்துவிட்டு மங்களம் உள்ளே சென்று விட, ஒரு கணம் தடுமாறியவன் பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவனாக அந்த போஸ்டல் கவரை பிரித்தான். போஸ்டல் கவருக்குள் ஐஸ்வர்யாவிற்கு ஏர் ஹோஸ்டல் வேலையில் ஜாயின் பண்ணுவதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தது. அதை பார்த்ததும் தயாளனின் நெற்றியில் யோசனை கோடுகள் விழுந்தது. இவள் ஏர் ஹோஸ்டல் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாளா? அப்படி என்றால் இவள் இந்த படிப்பை தான் படித்திருக்கிறாளா? ஆனால் என்னிடம் வேறு மாதிரி இல்லை சொல்லியிருந்தால் அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்கிறா. ஏன், எனக்கு அந்த படிப்பும் அதன் சம்பந்தப்பட்ட வேலையும் பிடிக்காது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியுமே. அதை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் என்கிட்ட சொல்லாமல் என்னை ஏமாற்றி அவள் வலையில் விழ வைத்திருக்கிறாளா? இன்னும் என்னென்னவோ விஷயங்கள் என்னிடம் மறைத்திருப்பாளா? என்னென்ன விஷயங்கள் என்னிடம் மறைத்திருப்பாள்? அன்று கூட ஒரு நாள் மாலில் ஒருவன் ஓடி வந்து மிகவும் நெருக்கமானவன் போல பேசினானே, அவனை கூட மதுருமாவின் நண்பன் என்றல்லவா சொல்லி ஏதோ சமாளித்து ஏதோ சைகை செய்து அவனை விரட்டினாளே. அப்படியென்றால் அவன் இவளுடைய நண்பன் தானா? அப்போ அதுவும் பொய்தானா? எனக்கு ஆண் நண்பர்களோடு சேர்ந்து சுத்தும் பெண்களை பிடிக்கவே பிடிக்காது என்று தெரிந்து கொண்டு இவள் தப்புகளையெல்லாம் சாமர்த்தியமாக மதுவின் மேல் தூக்கி போட்டு என்னிடமிருந்து தப்பித்திருக்கிறாள். எப்படியெல்லாம் என்னை முட்டாளாக்கியிருக்கிறாள். அவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் பணிந்து போக வைத்திருக்கிறாள். அவளின் இந்த கேடுகட்ட நினைப்பிற்கும் நடத்தைக்கும் இந்த வீட்டில் உள்ள அனைவருமே உடந்தையாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களும் சேர்ந்து உண்மையை மறைத்து என்னை முட்டால் அடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மதுவும் உடந்தையா? அவள் கூட என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. இதையெல்லாமே நினைக்க நினைக்கவே நெஞ்சம் எரிமலையாக கண்ணலை கக்கி கொண்டிருந்தது. உடனே உள்ளே சென்று டேபிள் மேல் அந்த கவரை வைத்துவிட்டு யாரையும் பார்க்காமல் யாரிடமும் பேசாமல் வெளியில் வந்து அவன் மாடிக்கு போய் தனது பொருட்களை எல்லாம் அவசர அவசரமாக வாரி சுருட்டி பையில் அடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது மங்களமும் சமையலறையில் இருந்தாள். சுப்பிரமணியும் வெளியே சென்றிருந்தார். மது, ஐஸ்வர்யா இருவருமே அவரவர் அறைகளில் இருந்ததால் அவன் வீட்டை விட்டு வெளியே போனது யாருக்குமே தெரியவில்லை. சுப்பிரமணியன் வீட்டை விட்டு வெளியே வந்த தயாளன் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி கொண்டு அவன் வேலைகளை பார்க்க தொடங்கினான். ஏனோ அவர்கள் யாரிடமும் அவனுக்கு பேசவும் பிடிக்கவில்லை. குடும்பமே சேர்ந்து தன்னிடம் நாடகம் ஆடியிருக்கிறார்கள் என்று அளவு கடந்த கோபம் அவனுக்கு. அது மட்டுமில்லாமல் தன் மீதே அவனுக்கு கோபம் இருந்தது. இப்படி முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று யாரிடமும் பேசாமல் தன் தந்தை சுந்தரத்திடம் கூட தான் எங்கே தங்கியிருக்கிறோம் என்று விவரம் கூற மறுத்துவிட்டான். அவன் வீட்டில் இல்லை என்றதுமே சுப்பிரமணியும் ஐஸ்வர்யாவும் மாற்றி மாற்றி அவனுக்கு ஃபோன் அடித்து ஓய்ந்து போனார்கள். அவன் எடுத்தான் இல்லை. அவன் எடுக்கவில்லை என்றதுமே சுப்பிரமணியத்திற்கு விஷயம் விளங்கிவிட்டது. மங்களத்திடம் என்ன நடந்தது என்று விசாரிக்க அவர் போஸ்டல் கவர் வந்த விஷயத்தை சொன்னால் டிவி டேபிள் மீது வைத்திருந்த கவரை பார்த்தது ஐஸ்வர்யாவுக்கு தன் குட்டு வெளிப்பட்டு விட்டது புரிந்து போனது. மூடி வைத்த விஷயம் வெளிப்பட்டு விட்ட வருத்தத்தில் இருந்த சுப்பிரமணியம் உடனே தனது நண்பன் சுந்தரத்திற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிவித்து விட்டார். சுந்தரமும் விஷயத்தை முழுவதும் கேட்ட பின் வருந்தினார். நண்பருக்கு ஆறுதல் சொன்னார். விடுப்பா சுப்பு, நாம் ஒன்று நினச்சோம், ஆனால் தெய்வம் வேற நினச்சிருச்சு போல. நாம் என்ன செய்ய முடியும், நீ வருத்தப்படாத, அன்னிக்கிட்டேயும் சொல்லு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். அதன் பிறகு ஐஸ்வர்யா தன் மனதை தேற்றி கொண்டு தயாளனை மறந்துவிட்டு பலாக்காய் இல்லை என்றால் தனக்கு கிடைத்த கலாக்காயை ஏற்றுக்கொண்டு ஏர் ஹோஸ்டல் வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டாள். அதே போல தங்களுக்கு வாய்த்த கொடுப்பினே அவ்வளவுதான், தங்களுக்கு மகனைப் போல ஒரு நல்ல மருமகன் கிடைத்தான் என்று நினைத்து மகிழ்ந்திருந்தவர்களின் மகிழ்ச்சி சூரியனை கண்ட பனி போல காணாமல் போனதை எண்ணி மனதிற்குள் வருந்தினாலும் இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து கொண்டு ஐஸ்வர்யாவிற்கு வேறு மாப்பிள்ளை தேடும் படலத்தில் இறங்கினார்கள். ஆனால் இவர்களைப் போல எல்லாமே ஈஸியாக கடந்து போக முடியாமல் தவிக்கும் நெஞ்சுடன் தயாளன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று மனதிற்குள் மருகினாள் மதுரிமா. தயாளனின் மனமும் அவளை நினைத்துத்தான் உருகி கொண்டிருந்தது.
ஒரு மாதம் கடந்த நிலையில் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் அமர்ந்து ஃபோனில் யாருடனோ பேசி கொண்டே ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்த தயாளனின் முன்பு வந்து அமர்ந்தாள் மதுரிமா. அவளை பார்த்ததும் தயாளனின் உடல் சற்றே விரைத்தாலுமே அதை காட்டிக்கொள்ளாமல் ஒற்றை புருவத்தை மட்டும் ஏற்றி இறக்கினான் என்ன என்பதைப் போல. அவனின் அந்த செய்கையை அப்பொழுதும் மதுவின் மனதை ஈர்த்தது. தன்னை அடக்கி கொண்டு அவனை பார்த்து கேட்டாள், இப்படித்தான் யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போவீர்களா? ஏன், ஓடாமல் நீங்கள் அரைக்கும் மிளகாய்க்கு என் தலையை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாயா? அவன் கேள்வியால் தானாக தாழ்ந்தது மதுவின் தலை. சாரி, என் அக்காவின் குணம் தெரிந்தும் அதை உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்தது தவறுதான். என்ன செய்ய, எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அவள் விருப்பங்கள் தான் பெரிதாக தெரியும். அவளை எதிர்த்தால் அவள் ஆடு மாட்டத்தை யாராலுமே சமாளிக்க முடியாது என்பதால் அப்பா அம்மா நான் எல்லாருமே அவளுக்காக விட்டு கொடுத்து போயே பழக்கமாகிவிட்டது. அதுவே உங்கள் விஷயத்திலையும் தொடர்ந்து விட்டது என்று தட்டு தடுமாறி சொல்லி கொண்டே போனவளை இடைமறித்தான் தயாளன். அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு? நீ என்னை பார்க்க வந்த காரணத்தை சொல்லு என்று கடுமையாக கேட்டான். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். இந்த வழியாக பஸ்ஸில் போகும்போது உங்கள் காரை பார்த்துவிட்டு இறங்கி ஓடி வந்தேன். சரி சரி, மன்னித்து விட்டேன், நீ போகலாம் என்றான் முகத்தில் அடித்தது போல. சட்டென்று மதுவின் முகம் வாடிவிட கண்கள் கண்ணீரை அணைக்கட்ட போராடியது. அதை பார்த்த தயாளனின் மனதோ துடித்தது. உடனே எழுந்து சென்று அவளை கட்டி அணைத்து ஆறுதல் படுத்த துடித்த கைகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டா. ஒருவாறு தன்னை சுதாரித்து கொண்டு சரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து செல்ல போனவனை கை அசைத்து அமரச் சொன்னாள். அவன் சைகைக்கு கட்டுப்பட்டு அமர்ந்தாள் மதுரிமா. பேரரை அழைத்து உனக்கு என்ன வேண்டும் என்று ஆர்டர் பண்ணிக்கொள் என்று சொன்னான். இல்லை வேணாம், நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிடுங்க என்று மறுத்து எழப்போனவளை திரும்பவும் கை அமர்த்தி விட்டு ஒரு கசட்டா என்று ஆர்டர் சொல்லிவிட்டு பேரரை அனுப்பிவிட்டு அவளிடம் திரும்பினான். நான் உன்னிடம் கொஞ்சம் பேசணும், அதனால் பேசாமல் சாப்பிட்டு விட்டு என்னுடன் வந்து காரில் ஏறு என்றான். அதற்கு மேல் மதுரிமாவும் எதுவும் பேசாமல் பேரர் கொண்டு வந்து வைத்துவிட்டு போன ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டு பில்லுக்குண்டான பணத்தையும் கூடவே வெயிட்டருக்குண்டான டிப்ஸையும் தாராளமாக வைத்துவிட்டு எழுந்து நடந்தவனை பின்தொடர்ந்தாள் மதுரிமா. மதுவுக்காக காரின் முன்கதவை திறந்து விட்டான் தயா. அவளும் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பேசாமல் ஏறி அமர்ந்து கொண்டாள். வெண்ணிறத்தில் பெரிய பெரிய சிகப்பு ரோஜாக்களை வாரி இறைத்திருந்த ஆர்கன்சா சேலையில் அதற்கு மேட்சாக சிகப்பு நிற பிளவுஸ் அணிந்து காதுகளில் சிகப்பு த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்த ஜிம்மிக்கி கம்மல், கழுத்தில் சிகப்பு த்ரெட்டில் சில்வர் டாலர் மாட்டிய செயின், கண்களில் லேசான காஜல் என்று மனதை கொள்ளையடித்தவளை பார்த்ததுமே அதுவரை அவனுக்கு இருந்த கோபம் எல்லாமே காற்றில் கரைந்த இலவம் பஞ்சின் நிலையாகி போனது. உதட்டில் புன்னகை மலர உல்லாசமாக சென்று காரை கிளப்பினான். அதுவரை இருந்த இறுக்கம் மாறி அவன் சிரித்த முகத்துடன் இருப்பதை கண்டதும் மதுரிமாவின் முகமும் மலர்ந்து போனது. ஒரு நிம்மதி பெருமூச்சு அவளிடமிருந்து வெளிப்பட அதை பார்த்த தயாளன், என்ன அதற்குள் அப்படி ஒரு நிம்மதி? இன்னும் நான் உன்னை முழுதாக மன்னிக்கவே இல்லை தெரியுமா என்று கேட்டான். என்ன என்று திருதிருவென்று விழித்தாள் மதுரிமா. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் உன்னை உங்கள் குடும்பத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அதிர்ச்சியில் திறந்த வாய் மூடாமல் அவனையே பார்த்தாள் மதுரிமா. என்ன என்ன சொன்னீங்க? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று திகைத்த பார்வையோடு அவனை பார்த்தபடியே கேட்டாள் மதுரிமா. ஆமாம், உங்கள் அக்கா என்னை ஏமாத்தியதுக்கு, நீயும் உன் அப்பா அம்மாவும் அதற்கு உடந்தையாக இருந்ததற்கு நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு நான் கொடுக்கும் தண்டனை என்று சிரிக்காமல் சொன்னானே தயாளன். பார்க்கலாம். ஒரு கணம் மதுரிமாவின் உள்ளம் குதூகலித்தது. கரும்பு தின்ன கூலியா என்று. ஆனால் மறுகணமே இதை ஐஸ்வர்யா கேள்விப்பட்டால் எப்படி எடுப்பாள் என்று நினைத்து உடனே சுருங்கி போனது அவள் உள்ளம். அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் அக்காவை மணக்க இருந்தவர், திடீரென்று என்னை மணக்க கேட்டால் அக்காவின் மனது என்ன பாடுபடும் என்று கொஞ்சமாவது யோசித்தீர்களா? அதுதானே அவளுக்கு நான் கொடுக்கும் தண்டனையே. அவள் என்னை ஏமாற்ற நினைத்தாள் இல்லையா, அதற்கு இது அவள் பட வேண்டிய வருத்தம் தானே. உங்களின் இந்த எண்ணத்திற்கு நான் உடந்தையாக இருக்க முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள், காரை நிறுத்துறீங்களா, நான் இறங்க வேண்டும் என்றாள். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்வதை கேளும், அது நான் உன்னை காதலிக்கிறேன், அதனால்தான் என்னை மணக்க கேட்டேன் என்றான் தயாளன் உண்மையை உடைத்து. அவன் சொல்லியதை கேட்ட மதுவிற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இது என்ன புதுக்கதை? நீங்கள் என் அக்காவைத்தானே விரும்பினீர்கள், எங்கள் அக்காவை பிடிக்கவில்லை என்று ஆனதுமே என்னை விரும்புகிறேன் என்று கதையை மாட்டுகிறீர்களா
என்று கேட்டாள் உஷ்ணத்துடன் மது. இங்கே பாரு மது, உன் அக்காவின் மேல் எனக்கு காதல் எல்லாம் ஒன்றுமில்லை. அது ஒரு விதமான என் கண்மூடித்தனமான ஒரு ஈர்ப்பு என்றே சொல்லலாம். மற்றபடி உன்னை அந்நியனுடன் பார்க்கும்போது எனக்குள் ஒரு பொறாமைத்தீ கொழுந்து விட்டு எரிந்தபோது தான் நான் உன்னை நேசிக்கும் விஷயமே எனக்கு புரிந்தது. மது, நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள் தான். நான் வீட்டை விட்டு வந்த கடைசி நாள் அன்று தான் நான் உன்னை எந்த அளவு நேசிக்கிறேன் என்றே உணர்ந்து கொண்டேன். அதே சமயத்தில் உங்கள் அக்கா ஏர் ஹோஸ்டல் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்த அந்த போஸ்டல் ஆர்டரையும் பார்த்தனா எனக்கு உன் மீதும் கோபம் வந்தது. உன் அக்காலின் குணம் என்னவென்று தெரிந்தும் என்னிடம் மறைத்து விட்டாயே என்று. ஆனால் அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியல, புரியல. நான் விரும்பும் பெண் என்னிடம் போய் சொல்லிவிட்டாள் என்ற கோபம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று தான் எனக்கு எல்லாமே உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவாக புரிந்தது. நான் விரும்புவது உனக்கு தெரியவும் தெரியாது. நான் உன் அக்காலை மணக்கப் போகும் மணாளன் என்று மட்டும்தானே உனக்கு தெரியும். அந்த நினைவு அன்று வந்த கோபத்தில் காணாமல் போய்விட்டது. அது இன்று தான் புரிந்தது. இன்று உன்னை பார்த்ததுமே உன் மீது இருந்த கோபம் எல்லாமே காற்றில் கரைந்த இலவம் பஞ்சாக காணாமல் போய்விட்டது மது. உன் மீது நான் கொண்ட அழிக்க முடியாத காதல் மீண்டும் துளிர்விட்டு மலரத் தொடங்கிவிட்டது. நீ இன்றி இனி என்னால் ஒரு கணமும் இருக்க முடியாது. கண்ணில் பாராதது கருத்திலும் பதியாது என்று தான் இது நாள் வரை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீர் பூத்த நெருப்பாக என் நெஞ்சில் கனன்று கொண்டிருந்த காதல் உன்னை கண்ட வினாடி முதல் எரிமலையாக வெடித்து சிதற ஆரம்பித்து விட்டது. இனியும் என்னால் உன்னிடம் என் காதலை சொல்லாமல் தள்ளி போட முடியாது. தயவு செய்து என்னை புரிந்து கொள். நான் உன்னை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். இது உன் அக்காலை பற்றி அக்காவை பற்றி தெரியும் முன்பாகவே எனக்குள் வந்த நேசம்தான். நீயும் என்னை நேசிக்கிறாய் என்று எனக்கும் நன்றாகவே தெரியும் மது. உன் கண்ணில் ஒரு தேடல், நீ என்னை பார்க்கும் பார்வையில் ஒரு ஏக்கம் இருப்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் அது அப்பொழுது எனக்கு புரியவில்லை. பின்னாளில் அதை நினைத்து பார்த்து உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று நிச்சயமாக நம்புகிறேன். நீ என்னிடம் மறைக்காதே மது, உண்மையை சொல். நீயும் என்னை விரும்புகிறாய்தானே என்று அவளின் கன்னங்களை இரு கைகளாலும் தாங்கி அவள் கண்களை உற்று பார்த்தபடியே கேட்டான் தயாளன். அதற்கு மேலும் மதுரி மவள் எதையும் மறைக்க முடியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. உதடுகள் பிதுங்க ஆமாம் என்று மட்டும் தலையை ஆட்டினாள் மதுரிமா. அவள் காதலை சொன்ன உடனே அப்படியே குனிந்து அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான் தயாளன். அதன் பின் வந்த நாட்களில் காரியம் மலமலவென்று நடந்து முடிந்தது. சுந்தரம் பார்வதி தம்பதியினர் தன் மகன் தயாளனுக்கு மதுரிமாவை பெண் கேட்டு சுப்பிரமணியம் மங்களம் தம்பதியினரின் வீட்டுக்கு வந்தார்கள். சுப்பிரமணியம் மங்களம் தயாளனிடம் மனதார மன்னிப்பு கேட்டார்கள். அன்றே இருவருக்கும் எளிமையாக நிச்சயதார்த்தம் நடந்தது. அடுத்து வந்த 15 நாட்களிலேயே ஒரு சுபயோக சுபதினத்தில் தயாளன் மங்கள நாணை மதுரிமாவின் சங்கு கழுத்தில் பூட்டி அவளை தன் மனைவியாக ஆக்கி கொண்டான். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரமணி தமிழ்.